வணக்கம், வெல்கம் டு சாந்தி நஞ்சரி பெட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். டேஸ்டியான ஓட்ஸ் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓட்ஸ் அடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்ஸை ஊற வச்சுக்கலாம். நான் 200 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம மூழ்கிற இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஊறி வர்றப்ப கொஞ்சம் அப்படியே நிறையா ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறுனா போதும். நம்ம அதுக்குள்ளேயே வந்து இதுக்கு தேவையான காய்கள்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம ஊற வைக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா இழுத்துருச்சு. நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த இதை வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இது நம்ம தோசையில் அப்படியே சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உருவலா கொஞ்சம் நிப்பாட்டிருங்க. 2 பச்சை மிளகாய். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. நான் வந்து இதிலே போட்டு அரைச்சிட்றேன். இல்லைன்னா நீங்கள் பொடியை கட் பண்ணி வேணாலும் போட்டுக்கலாம். பசங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு அரைச்சிருங்க. இல்லை பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா வரமிளகாம் போட்டுக்கோங்க. இது வந்து 2 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு போடுறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான், போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக போடுறது. கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் தூளுக்கு கூட வந்து கடைசியாக போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓட்ஸை மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க தேவையில்லை. இப்போ தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம அடமாய் சுட முடியாது. நம்ம காய்கறி எல்லாமே போட்டு நம்ம செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டு, டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மிச்சம், அந்த இதையும் இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து நான் எதுவுமே ஊற்றி அரைக்கல. இதில் ஊற வச்சோம்ல இருந்த தண்ணி மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் அந்த மாதிரி போடுறப்ப நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே கொஞ்சம் முழுசு முழுசாக முறுகலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எல்லாத்துமே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திடலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு 1/2 கேரட்டு, சின்னதாக இருந்தால் ஒன்று. உங்களுக்கு கேரட்டும் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவு போட்டுக்கோங்க. காய் நிறையா வேணும், நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. கோஸ் கொஞ்சம், கொடமிளகாய் 1/4 வாசி, கொஞ்சம் சின்னது, சின்ன சைஸில் 1/4 வாசி கொடமிளகாய் எடுத்துருக்குறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம். இல்லை உங்களுக்கு வேறு காய்கறி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை தேங்காய் கூட, துருவன தேங்காயோ இல்லை பொடியாக கட் பண்ண தேங்காய் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து டயட் ரெசிபி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் போட வேணாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம ஒன்று சுட்டு தந்தாவே போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஓட்ஸ் கூட அப்படியே போட்டு ஊற வச்சிங்கன்னா அப்படியே ஊறி கொஞ்சம் கெட்டியாயிரும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இதை வந்து உடனே ஊற்றிடலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நாளைக்கு கூட ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் வச்சுக்கலாம். காயை போட்டுறனால ஒரு நாள், நீங்கள் காய் பாடாமல் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா 2 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது ஈஸியான ரெசிபி, ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உடனே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி வேணும் அப்படின்னா ஈவினிங் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உடனே செஞ்சிடலாம். அதேமாதிரி மார்னிங் வேணும்னா கூட டக்குனு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். உப்பு டேஸ்ட்டு பாருங்கள், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இல்லை க்ரீன் சில்லி, ரெட் சில்லி எதுவுமே வேணாம்னா கூட நீங்கள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு கூட போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றி காட்டுறேன். கல் காஞ்சிருச்சு. இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே அடையா ஊற்றிக்கோங்க.
டீ வேற ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. டீ மூடி வச்சிடலாம், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே வேக விட்டுக்கோங்க, வெந்துருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான ஓட்ஸ் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி, அதாவது கார சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதே மாதிரி ஓட்ஸ் அடைய நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெல் பட்டன் நம்பிக்கை சாந்தி நஞ்சரை பட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.